வெயில் போட்டு கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருக்கு. அதுக்காக தான் சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்துருங்க. அதாவது உங்க வீட்டுக்கு வந்து இந்த வெயில் தாங்க முடியும், நீங்க பந்தல் போட்டீங்கன்னா குறைஞ்ச வச்சு ஒரு 4,000-5,000 வந்து செலவாங்க. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் 300 இருந்தா போதுங்க, கிட்ட ஒரு 10-20 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு தார்பைன் வாங்கிக்கலாங்க. நம்ம பிரதர் வந்து கூட இருக்கிறாரு. பிரதர் வணக்கம். பிரதர் நம்ம பேருங்க பிரதர் முகமது இப்ராஹிம். ஓகே பிரதர், நம்ம எத்தனை வருஷமா பிரதர் இந்த தார்பாலின் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க? நம்ம வந்து 18 வருஷம். 18 வருஷம் அதுல இருக்கிறீங்க. ஓகே பிரதர். பிரதர் இப்ப நம்ம இந்த கடை எங்க லொக்கேட்டா இருக்கு, நம்ம புதுசா பாக்குற வியூவர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. நம்ம கடை வந்து மரப்பாலம், மரப்பாலம் முடிஞ்சு அடுத்த ஸ்டாப் செட்டிவாளைய பிரிவுன்னு சொல்லுவாங்க. ஓ, செட்டிவாளைய பிரிவு தானங்களா? ஆமா, இது செட்டிவாளைய பிரிவு. ஓகே, மரப்பாலம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த ஸ்டாப். ஓகே சரி பிரதர், நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் எதுல இருந்து பிரதர் ஸ்டார்ட் ஆகுதுங்க? ஸ்டார்டிங் 150 இருந்து இருக்கு. 150 இருந்து இருக்கு. ஸ்டார்டிங் 150, 9 கார் சைஸ் வரும். அதுக்கு அடுத்து 300 வரும். 300 ரூபாய். 12க்கு 9. ஓகே பிரதர், நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சில பாக்குறப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேஞ்ச்? ஸ்கொயர் ஃபீட் 2 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கும். வெறும் 2 ரூபாய். பக்கலே பாத்துக்கோங்க, வெறும் 2 ரூபாய்க்கு, அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 2 ரூபாய்க்கு ஐஎஸ் தார்பாலின்ல இருந்து கிடைக்குங்க. நம்ம பிரதர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஓகே பிரதர், இப்ப நம்ம லோக்கல் கஸ்டமர்னா இங்க வந்து கடையில வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ வெளியூர்ல இருந்து பாக்குறாங்க வச்சுக்கோங்க, அந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து நம்ம எப்படி பண்ணி தர முடியுங்க? புக்கிங் பண்ணி அமிச்சுட்டுலாம். ஓ, புக்கிங்ல பண்ணி அமிச்சு விட்டுலாம். ஓகேங்க, எத்தனை நாள் ஆகுங்க பிரதர்? இன்னைக்கு புக் பண்ணணும்னு சொன்னா குறைஞ்சது 2 நாள் போயிரும். 2 நாள்ல போயிரும். ஓகேங்க பிரதர், கொரியர் சார்ஜ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா? கொரியர் சார்ஜ்ங்கிறது அவங்க 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 நம்ம வச்சுட்டுலாம், அவங்க அங்க போய் அங்க பே பண்ணிக்கணும். ஓகே பிரதர். சரிங்க பிரதர், நம்ம இப்ப வீடியோக்குள்ள போய் பாத்துடலாங்களா? ஓ, ஓகே. ஆனா நம்ம இப்ப ஐஎஸ் தார்பாயின்ல ஃபர்ஸ்டா பாக்க போற என்ன தார்பாயின், என்ன பட்ஜெட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோங்க? நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 150 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ஓகேங்கண்ணா, 150 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ஓகேங்க, சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 9 கார் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்கண்ணா, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 12:9 ஒரு சைஸ் வரும். சரிங்கண்ணா, அது எடுத்தீங்கன்னா 300. 300 ரூபாய்ங்க. ஓகேங்கண்ணா, செட்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 GSM வரும். ஓகேங்கண்ணா, சைஸ் நார்மலா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். ஓகேங்கண்ணா, இந்த சைஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 வரும். என்ன சொல்றீங்க, தோச்சுடுறது வெறும் 300 தானுங்களா? ஆமா, 300 வரும். என்ன சொல்றீங்க, மத்த பக்கமெல்லாம் அதிகமா இருக்க மாட்டேங்குங்களே? இது நம்ம ஹோல்சேல் ரேட் நம்ம சொல்றது. ஓகே ஓகேங்கண்ணா, நம்ம ரீட்டைலே வந்து ஹோல்சேல் ரேட்ல வந்து கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ். கொடுக்குறோம். ஓகேங்கண்ணா, இது வந்து உங்களுக்கு 120 GSM வரும். ஓகேங்கண்ணா, இது சைஸ் பாத்தீங்கன்னா 12:9. ஓகே ஓகேங்கண்ணா, 4 மீட்டர் நீளம், 3 மீட்டர் அகலம். ஓகேங்கண்ணா, இதெல்லாம் ஒரு இது வந்து 120 GSM. ஓகேங்கண்ணா, இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 GSM. ஓகேங்கண்ணா, இதே சைஸ் சேம். ஓகேங்கண்ணா, இதே நீளம், இதே நீளம், அகலம் எல்லாமே ஒரே மாதிரி வரும். சரிங்கண்ணா, இந்த அளவுக்கு கெட்டி வரும். ஓகேங்கண்ணா, இது வந்து உங்களுக்கு வைக்க புள்ளுக்கு. ஓகேங்கண்ணா, கோழி ஃபார்ம் ஷெட்டு. ஓகேங்கண்ணா, தண்ணி தொட்டிக்கு. ஓகேங்க, எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க, கொடுத்துக்கலாம். சரிங்கண்ணா, இது 200 GSM வரும். ஓகே, இதுல வந்து அதே சேம் நீளம் அகலம் எடுத்தீங்கன்னா. ஓகேங்கண்ணா, 450 ரூபா. வெறும் 450 ரூபா? வெறும் 150 ரூபா அதிகங்க. அதை விட நல்லா கெட்டியாம இருக்கு, குவாலிட்டியாவும் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து 60-40 வரைக்கும் வரும். 60-40 வரைக்கும் வரும். 12:9, 15:12, 18:15, 24:18. ஓகேங்கண்ணா, இந்த மாதிரி சைஸ் வரைய வந்துகிட்டே இருக்கும். சரிங்க, இதே மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎஸ்ஓ பிராண்டுன்னு வரும். ஐஎஸ்ஓ பிராண்ட், ஐஎஸ்ஓ பிராண்ட். அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டிகளுக்கு. ஓகேங்கண்ணா, இந்த மாதிரி வரும். ஓகேங்கண்ணா, இது வந்து ஐஎஸ்ஓ பிராண்ட் ஐட்டம். சரிங்கண்ணா, ஐஎஸ்ஓ பிராண்ட் ஐட்டம், ஐஎஸ்ஓ. ஓகேங்கண்ணா, ஐஎஸ்ஓ பிராண்ட் ஐட்டங்க. ஆமா, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ கூர்மையானது பட்டாலும் கூட உங்களுக்கு கிளியர் கிளியாருங்க, நைலான் பாய் மாதிரி. ஓகேங்கண்ணா, இது நல்லா இருக்கும். என்ன எங்கீங்க, என்னென்ன இப்படி போட்டு கிளிக்கிறீங்க? கிளியவே முடியாது, ஐஎஸ்ஓ பிராண்ட் ஐட்டம். சரி, நல்லாவே பாருங்க, மீன் வளத்துல தண்ணி தொட்டி. சரிங்க, செங்கல் கலவாய். ஓகேங்க, இந்த நெல் உணக்குறதுக்கு. சரிங்க, வைக்கப்புல் மூடுறதுக்கு. ஓகேங்க, எல்லா பர்பஸ்க்குமே இருக்கு. ஓகேங்கண்ணா, தண்ணி பட்டாலும் நிக்காது, போயிருங்க, போயிரும். தண்ணி வந்து இப்போ தார்பாய் தண்ணி இறங்காது, சொட்டு போடுற வேலையில இருக்கவே இருக்குதுங்க.
நல்லா இருக்கும், வாட்டர் ப்ரூஃப் ஐட்டம் தான். சரிங்கண்ணா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஷேர் நெட் இருக்கும். ஓகேங்கண்ணா. இந்த பில்டிங் பர்பஸ்க்கு எல்லாம் போடுறாங்கல்ல? ஆமாங்கண்ணா, அந்த பில்டிங் கட்டுறப்போ எல்லாம் வெளியே தெரியாத மாதிரி. ஆமா, பூச்செடிகளுக்கு அந்த இது பண்றதுங்க. இதுல வந்து ரோல் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து 3 மீட்டர் அகலம் வரும். ஓகேங்கண்ணா. லென்த் வந்து 50 மீட்டர் வரும். ஓ, லென்த் வந்து 50 மீட்டர். 50 மீட்டர் வரும். சரிங்கண்ணா. 164 அடி நீளம் வரும். நெருக்கமானது அவ்வளவு நெருக்கமா இருக்கும். அதாங்க பக்கம் பக்கமாவே இருக்கு. ஆமா, இதெல்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்கும். இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, அதனால டிஃப்ரெண்ட். இது நல்லா பக்கம் பக்கமா இருக்கு, இது கொஞ்சம் லாங். ஆமா, ரோலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் டிஃப்ரெண்ட் வரும். ஆனா உங்களுக்கு வந்து ரோல் வந்து 1600 ரூபாயில இருக்கு. 1600 இருக்கு. இருக்கு. ஓகேங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கார் கவர் ஐட்டம் இருக்கு. ஓகேங்கண்ணா. கார் கவர் நம்ம மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓ, இருக்குங்க. ஓகேங்கண்ணா. என்ன மாடல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கண்ணா உங்களுக்கு? ஆல்டோ 800ல இருந்து எல்லா வண்டிக்கும் இருக்கு. சரிங்கண்ணா. எல்லா இப்ப வர வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா யூனிவர்சல் டைப் தான். ஓகே, ஓகேங்கண்ணா. எந்தெந்த வண்டிக்கு சூட் ஆகுங்கிறது அதுலயே போட்டுருவோம். இதுலயே வந்துருங்க. ஆமா ஆமா. V1 எடுத்தா மாருதி கார், ஆல்டோ ஜென்னு. ஓகேங்கண்ணா. ஆல்டோ இதாவது இந்த மாதிரி சீரியல் போட்டிருக்கிறதெல்லாம் எடுத்தீங்கன்னா என்னென்ன வண்டிக்கு சூட் ஆகுங்கிறது அதுலயே போட்டுருவாங்க. ஓகே, ஓகேங்கண்ணா. இதெல்லாமே யூனிவர்சல் டைப் தான். சரிங்க, ஓகேங்கண்ணா. ஒன்னு வாங்கினா மல்டிபிளா யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிளா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வண்டிக்கு எது எதுக்கு யூஸ் ஆகுங்கிறது அதுலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்கண்ணா. அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், வாட்டர் ப்ரூஃப் ஐட்டம். ஓகேங்கண்ணா. வாட்டர் ப்ரூஃப் தண்ணியில ஒரு சுட்டு தண்ணியில இறங்காது. ஓகேங்கண்ணா. இதுலயே உங்களுக்கு நல்ல ஐட்டமும் இருக்கு. சரிங்கண்ணா. மிலிட்ரி ஐட்டம். மிலிட்ரி இதுங்களா? ஆமா. ஓகேங்கண்ணா. இதோட பிரைசிங் என்ன, எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுதுண்ணா? நீங்கள் ஆல்டோ 800 ஸ்டார்டிங் எடுக்கும்போது உங்களுக்கு 1800 ரூபா வரும். 1800 ரூபா. ஓகேங்கண்ணா. அது வந்து ஆல்டோ 800க்கு மட்டுமே நம்ம போட போறது கிடையாது. நிறைய ஆல்டோ 800 ஒரு 3 கிரேடு கொடுத்துருப்பான். அதான் அடுத்த மாடல், அடுத்த மாடல், அந்த மாடலுங்கிற மாதிரி உங்களுக்கு இதுல பாருங்க, போட்டிருப்பாங்க பாருங்க. இது வந்து V4 சைஸ். சரிங்கண்ணா. ஹோண்டா சிட்டி ஆல் மாடல் X64 வெயிலையும் மழையிலயும் காஞ்சாலும் குறைஞ்சது ஒரு 5 வருஷம் லைஃப் வரும். வண்டி கிராசஸ் ஆகாது. போட்டு போட்டு எடுக்கும் போது வண்டி கிராசஸ் ஆகும். ஒரு நார்மலான ஐட்டம் எல்லாம் போட்டீங்கன்னு சொன்னா சைட்ல போட்டு போட்டு எடுக்கும் போது கிராசஸ் ஆயிரும். இந்த மாதிரி நல்ல ஐட்டம் போட்டு எடுக்கும் போது உங்களுக்கு கிராசஸ் ஆகாது, பெயிண்ட் போகாது. அடுத்தது இதே மெட்டீரியல் 2-வீலர் கவர் இருக்கு. 2-வீலர் கவரும் வச்சிருக்கேங்க. 2-வீலர் கவர் எடுத்தீங்கன்னா நார்மல் வண்டிக்கு 200 ரூபாயில இருக்கு. 200 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா? ஆமா, பரவாயில்லைங்க. நானே ஒண்ணு வாங்கிட்டு போயிட மாட்டேங்கிறோம். 200 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும். புல்லட் கவர் இருக்கு. சரிங்கண்ணா. புல்லட் கவர் எடுத்தீங்கன்னா 350 ரூபா. ஓகேங்கண்ணா. புல்லட் கவர் வெறும் 350 ரூபா வரும். ஓகேங்கண்ணா. நார்மல் 2-வீலர் கவர் எடுத்தீங்கன்னா 200 ரூபா. ஓகேங்கண்ணா. இப்போ நார்மல் வண்டி இது கவர் எடுக்கிறப்ப எல்லா வண்டிக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆமா, புல்லட் தவிர உங்களுக்கு எல்லா வண்டிக்குமே சூட் ஆகும். ஓகே. அதே இந்த V4, V3, R&5 இதெல்லாம் வருது இல்லைங்க? R&5 இதெல்லாம் வர மாதிரி, அது வேற மாதிரி வரும். புல்லட் மாதிரி கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் லாங் சீஸ் இருக்கு. ஓகேங்கண்ணா. 350, 400 அந்த பட்ஜெட்டுக்கு மேல போகாது. ஓகேங்க. இப்போ அந்த 200 ரூபாய் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பெண்டர் அந்த மாதிரி ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிகளுக்கு வந்து நம்ம யூஸ் போட்டுக்கலாம். ஓகேங்கண்ணா. ஆக்டிவா, டியோ அந்த மாதிரி வண்டிகளுக்கு எல்லாம் பொதுவா யூஸ் ஆகும். 200 ரூபா அது. அதுக்கப்புறம் புல்லட் பின்னா அது 3 மாடல் மட்டும். ஓகேங்கண்ணா. இதெல்லாம் எப்படிங்கண்ணா, மலைக்கெல்லாம் தாங்குங்களாண்ணா? மலைக்கு வெயிலுக்கு வெளியவே நிக்கிறதாச்சு, எல்லாம் தாங்கணுமே. ஓகே, ஓகேங்கண்ணா. வெயில கஞ்சாலும் ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்கும். சரிங்கண்ணா. ஓகேங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டரிங் பர்பஸ் போடுறாங்கல்ல? ஆமாங்கண்ணா. இந்த சென்டரிங் பர்பஸ்க்கெல்லாம் போடுவாங்க. சரிங்க. இந்த அகலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 அடியில இருந்து 18 அடி வரைக்கும் வரும். 6 அடியில இருந்து 18 அடி விட்டு வரும். நீளம் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்கண்ணா. இது எதுக்கு போடுவாங்கன்னா தண்ணி வாய்க்கால போறதுக்கும் போடுவாங்க. சரிங்க. சென்டரிங் யூஸ்க்கும் போடுவாங்க. ஓகே. நிறைய பர்பஸ்க்கு இது போடுவாங்க. ஓகேங்கண்ணா. சரிங்க. அடுத்து ரோப் ஐட்டம் இருக்கு. ஓகேங்கண்ணா. ரோப் ஐட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 mm இருந்து 30 mm வரைக்கும் வரும். சரிங்கண்ணா. அது பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிலோ 90 ரூபாயில இருக்கு. ஓ, கலர் வாரியா பிரியங்களா? ஆமா, ப்ரௌனும் உங்களுக்கு எல்லோ. ஓகே. அது ரெண்டு ஐட்டம் தான் வரும். எல்லோ கீழே இருக்கிறது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 180 ரூபா ஒரு கிலோ. கிலோ 180. ஆமா ஆமா. அதுலயே உங்களுக்கு 4 mm இருந்து உங்களுக்கு 30 mm வரைக்கும் வரும். சரிங்கண்ணா. டயர் ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 90 ரூபா நம்ம கிட்ட. வெறும் 90 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது கிலோ. ஓகேங்கண்ணா. தார்பாலின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லா சைஸுமே இருக்கு. ஓகேங்கண்ணா. நீங்க 60-40 வரைக்கும் கேட்டீங்கனால எந்த மெட்டீரியல் வேணாலும் உங்களுக்கு ஸ்டாக் இருக்கும். ஓகேங்கண்ணா. ஏன்னா உங்களுக்கு தண்ணி தொட்டிக்கு
தைக்கப்பல் மூடுறதுக்கெல்லாம் உங்களுக்கு மினிமம் 30-18, 30-30 அந்த மாதிரி தான் போடுவோம். சரிங்கண்ணா, அதுக்கு எல்லாமே உங்களுக்கு வெவ்வேறு குவாலிட்டியில் அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்கண்ணா, கஸ்டமர் எந்த மாதிரி தார்பாய் வந்து எந்த குவான்டிட்டி எந்த அளவில் கேட்குறாங்களோ அதே அளவில் இருக்கு, நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்கண்ணா, தார்பாய் ஐட்டம் உங்களுக்கு A to Z எல்லா ஐட்டமும் இருக்கு. ஓகேங்க, நீங்க என்ன சைஸ் கேட்டீங்கனாலும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். சரிங்கண்ணா, இந்த லாரிகளுக்கு போடுறது இல்லைங்கண்ணா? லாரிகளுக்கு போடுறதும் உங்களுக்கு லைலான் பாய் ஐட்டம். லைலைன்டு. ஓகேங்கண்ணா, சாம்பிள் காமிக்கிறா பாருங்க. ஓகேங்கண்ணா, இதுமே நம்ம கிட்ட வந்து இருக்குங்க. ம், $7 சரிங்க, அதே வந்து உங்களுக்கு 2 வருஷம் கேரண்டியோட வந்துடும். ஓகேங்கண்ணா, வெயில காஞ்சாலும் பொடிஞ்சு போகாது, தண்ணி லீக் ஆகாது. சரிங்க, 24 மணி நேரம் உங்களுக்கு மழையிலயும் வெயிலையும் கடந்தாலும் ஒன்னாகாது. ஓகே, நல்ல லைஃப் இருக்கும். அது ஸ்கொயர் ஃபீட் அதிகபட்சமா $7 மேல போகாது. சரிங்க, அதே லைஃப் இருக்கும். ஏன்னா யூடியூப்ல வந்து இப்ப வந்து இன்னைக்கு சொல்ற ரேட் நாளைக்கு கஸ்டமர் யாரா போன் பண்ணி கேட்டா அந்த அந்த பீஸ் ஸ்டாக் இல்லம்பாங்க. கண்டிப்பா அந்த வார்த்தையை சொல்றது இல்ல. சரிங்க, என்ன விலைய இப்ப நம்ம பதிவு பண்றோமோ அதே ரேட் தான். ஓகேங்கண்ணா, எல்லா சைஸும் இருக்கு, எல்லா ஐட்டமும் இருக்கு. சரி, நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்கண்ணா, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. சரிங்க, ஐட்டம் நல்ல தரமான ஐட்டமா தர்றேன். ஓகேங்கண்ணா, தான் கண்டிப்பா கஸ்டமர் வருவாங்க, நம்ம வீடியோ போட்டு கண்டிப்பா பெஸ்ட் பண்ணி கொடுங்கண்ணா. கண்டிப்பா நல்ல பெஸ்ட் குவாலிட்டியா கொடுக்குறேன். ஓகேண்ணா, நன்றிங்கண்ணா.